கிறிஸ்து இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, வீரக்குறிச்சி புதுமைகள் புரியும் புனித அந்தோணியாரின் திருத்தலத்திலிருந்து உங்களுக்கு வாழ்த்துக்களையும் ஜபங்களையும் உரித்தாக்கிக் கொள்ளுகின்றேன். பொதுக்காலம் 4வது வாரம், பிப்ரவரி மாதம் 5ஆம் தேதி சனிக்கிழமை ஆகிய இன்று நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ளப் போகின்ற நற்செய்தி மார்க்கு எழுதிய நற்செய்தி அதிகாரம் 6 இறைவசனங்கள் 30-34 வரை உள்ள இறை வார்த்தைகளை நாம் உங்களோடு தியானித்து பார்ப்போம். இந்த நற்செய்தியில் 2 வகையாக நான் உங்களோடு தியானிக்க இருக்கின்றேன். முதலாவதாக, இந்த சீடர்கள் மீது ஆண்டவர் இயேசு கொள்ளுகின்ற ஒரு அக்கறையை குறித்து சிந்திப்போம். பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்து தனது 12 திருத்தூதர்களையும் தேர்ந்தெடுத்து அவர்களுக்கு இந்த மண்ணுலகிலே அவருக்கு பின்பாக எவ்வாறு இந்த மண்ணுலகிலே பணியாற்ற வேண்டும், இயேசுவினுடைய அதிகாரத்தை அவர்களுக்கு கொடுத்து அவர்கள் இந்த மண்ணுலகிலே எப்படியெல்லாம் வாழப்போகின்றார்கள், எத்தகைய பணியை செய்ய போகின்றார்கள் என்பதை ஆண்டவர் அவர்களுக்கு கற்றுக் கொடுக்கின்றார். அதுவும் குறிப்பாக அவர் கூட இருக்கவும் அனுப்பப்படவும் என்று சொல்லி அந்த வாழ்வின் பாடங்களை, போதனைகளை, கடவுளுடைய அன்பை அவர்கள் பிரதிபலிக்க வேண்டும் என்பதற்காக இந்த சீடர்களுக்கு தகுந்த முறையிலே ஆண்டவர் பயிற்சி அளிக்கின்றார். அவ்வாறாக பயிற்சியை கொடுத்து இந்த ஆண்டவர் தன்னுடைய சீடர்களை பல இடங்களுக்கு சென்று போதிக்க வேண்டும், அதுவும் குறிப்பாக தான் கொண்டிருந்த அந்த அதிகாரத்திலிருந்து பகிர்ந்து கொடுத்து அவர்கள் நோய் நொடிகளை குணமாக்குவதற்கும், பேச்சற்றவர்களுக்கு பேச்சை கொடுப்பதற்கும், பல்வேறு வகையான செய்திகளை மக்களுக்கு எடுத்துரைக்க வேண்டும் என்று இந்த இயேசு கிறிஸ்து தன்னுடைய சீடர்களை அனுப்புகின்றார். அவ்வாறாக மகிழ்வோடு சென்ற அந்த திருத்தூதர்கள் சீடர்கள் மீண்டுமாக இயேசுவிடத்திலே வருகிறார்கள். தங்களுடைய பணித்தலங்களில் எத்தகைய ஒரு அனுபவத்தை பெற்றார்கள் என்பதை இயேசுவோடு பகிர்ந்து கொள்ளுகின்றார்கள். இவர்கள் சொல்லி பேய்கள் அலறியடித்து ஓடுகின்றன. இந்த சீடர்கள் இயேசுவோடு இருந்து அவரிடமிருந்து பெற்றுக்கொண்ட அந்த அனுபவத்தை பகிர்ந்து கொள்ளுகின்ற பொழுது மக்கள் வியப்பாக பார்க்கின்றார்கள். என்ன ஒரு அதிசயமான ஒரு வாழ்வு, அற்புதமான ஒரு வாழ்வு என்பதை இந்த மக்கள் புரிந்து கொள்ளுகின்றார்கள். அந்த பாடத்தை தான் இந்த திருத்தூதர்களும் சீடர்களும் இயேசுவிடத்திலே வந்து பகிர்ந்து கொள்ளுகின்றார்கள். உடனே ஆண்டவர் இயேசு அவர்களுடைய செயல்களையும் அவர்கள் வந்த விதத்தையும் பார்த்து அவர்கள் களைப்பாக இருக்கிறார்கள் என்பதை அறிந்தவர் என்ன சொல்லுகிறார், நீங்கள் பாலை நிலத்தில் உள்ள தனிமையான ஒரு இடத்திற்கு சென்று சற்று ஓய்விடுங்கள் என்று 31வது வசனத்திலே ஆண்டவர் சொல்லுகிறார். எந்த அளவுக்கு தன்னுடைய சீடர்கள் மீது அக்கறை கொண்டிருக்கின்றார். ஏனென்றால் இயேசு தன்னுடைய சீடர்களை ஒரு பணியாளராக அல்ல, அல்லது அடிமை வேலை செய்வதற்காக அல்ல, அவர்களை நண்பன் என்று அழைக்கின்றார். யோவான் நற்செய்தி 15வது அதிகாரம் 14-லிருந்து உள்ள இறை வசனத்தை நாம் வாசிக்கின்றோம். நான் கட்டளையிடுவதையெல்லாம் நீங்கள் செய்தால் நீங்கள் என் நண்பர்களாயிருப்பீர்கள் என்று சொல்லுகிறார். இனி நான் உங்களை பணியாளர் என்று சொல்ல மாட்டேன், ஏனெனில் தம் தலைவர் செய்வது இன்னது என்று பணியாளருக்கு தெரியாது. உங்களை நான் நண்பர்கள் என்றேன், ஏனெனில் என் தந்தையிடமிருந்து நான் கேட்டவை அனைத்தையும் உங்களுக்கு அறிவித்தேன். எவ்வாறு தந்தைக்கும் மகனுக்கும் உள்ள உறவில் தந்தையும் மகனும் இணைந்து இந்த மண்ணுலகிலே இந்த பாவப்பட்ட சமுதாயத்தை, மக்களை மீட்டெடுப்பதற்கு பணி செய்தார்களோ, அதே போல இந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன்னுடைய சீடர்களுக்கும் அந்த அதிகாரத்தை கொடுத்து அவர்களுக்கும் சமமான ஒரு உரிமையை கொடுக்கின்றார். அவர்களை பணியாளர்கள் என்று அல்ல, மாறாக அவர்களை நண்பர்கள் என்று அழைத்து அவர்களோடு தன்னுடைய பணியை பகிர்ந்து கொள்ளுகின்றார். இரண்டாவதாக, இந்த சீடர்களை மட்டுமல்ல, ஆயிலில்லாத ஆடுகளைப் போல இருக்கின்ற இந்த மக்களை பார்த்து ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவர்கள் மீதும் அக்கறை கொள்ளுகின்றார், அவர்கள் மீது பரிவு கொள்ளுகின்றார். ஏனென்றால் அவர்களுடைய வாழ்வு ஏதோ தலைவர்கள் இருந்தும் கூட தலைவனில்லாதவர்களாக, தங்களை சரியான வழிகளில், கடவுளுடைய வழிகளில் வழிநடத்தப்படாமல் அவர்களுடைய வாழ்வு ஒரு சோர்வடைந்த வாழ்வாக இருக்கிறது. ஆனால் இந்த ஆண்டவர் அவர்கள் மீது அக்கறை கொள்ளுகின்றார், கரிசனை கொள்ளுகின்றார். ஏனென்றால் நாம் விடுதலை பயண நூலிலே வாசிக்கின்றோம். விடுதலை பயணம் 3வது அதிகாரம் 7வது இறை வசனத்தில் நாம் பார்க்கின்றோம்.
எகிப்தில் என் மக்கள் படும் துன்பத்தை என் கண்களால் கண்டேன் என்று சொல்லி இந்த ஆண்டவர் தன்னுடைய மக்கள் மீது பரிவு கொள்ளுகின்றார். அவர்கள் அனைவரையும் இந்த அன்பு வாழ்விலே வாழ்வதற்கு அவர்கள் அனைவருமே ஆண்டவர் இயேசுவினுடைய கடவுளுடைய அந்த அன்பிலே வாழ வேண்டும் என அவர்கள் பரிவு கொள்ளுகின்றார். அதே இயேசு கிறிஸ்து தன்னுடைய சீடர்களை பார்த்து தன்னுடைய மக்களை பார்த்து அவர்கள் ஆயனில்லாத ஆடுகளைப் போல் இருப்பதை பார்த்து அவர்கள் மீது பரிவு கொள்ளுகின்றார். இந்த கரிசனை பரிவு கடவுளுடைய இயல்பாக இருக்கிறது. தன்னுடைய மக்கள் படுகின்ற துன்பங்களை எல்லாம் பார்க்கின்ற பொழுது இந்த கடவுள் அவர்கள் மீது பரிவு கொள்ளுகின்றார். இரண்டாவதாக எசேக்கியேல் புத்தகம் 34 அதிகாரம் 11 வசனத்தில் நாம் வாசிக்கின்றோம். நானே என் மந்தையை தேடி சென்று பேணி காப்பேன் என்று சொல்லுகின்றார். நானே என் மந்தையை தேடி சென்று நான் காப்பேன் என்று சொன்ன அந்த ஆண்டவர் தன்னுடைய மக்களை தேடி வந்தார். அவர்கள் படுகின்ற துன்பங்களை வேதனைகளை காண்கின்றார். அவர்கள் மீது பரிவு கொள்ளுகின்றார். எனவே அவர்கள் மீது அன்பு கொண்டு அவர்களுடைய வாழ்வை சீர்படுத்துகின்றார். அவர்களை மீண்டுமாக கடவுளுடைய அன்பிலே வாழ்வதற்கு ஆண்டவர் உதவியாக இருக்கிறார். எனவே பிரியமானவர்களே, இந்த இரண்டு காரியங்களும் ஆண்டவர் தன்னுடைய சீடர்கள் மீது அன்பு கொள்ளுகின்றார். அதைவிட அவர் படைத்த அனைத்து படைப்புகள் மீதும் தன்னுடைய மக்கள் மீதும் அன்பு கொள்ளுகின்றார், பரிவு கொள்ளுகின்றார், அவர்கள் மீது கரிசனை கொள்ளுகின்றார் என்பதை நாம் உணர்ந்து அவரால் படைக்கப்பட்ட நாமும் அந்த ஆண்டவர் இயேசு கொண்ட அந்த அதே அக்கறையை நாம் வாழுகின்ற நம்முடைய சகோதர சகோதரிகள் மீது வைக்க இறைவன் நமக்கு துணை புரிய வேண்டும் என்று இன்றைய நாளிலே நாம் அதே ஆண்டவரிடத்திலே மன்றாடுவோம்.